விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரத்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரவே நமக. எல்லாம் வெல்ல பரம்பொல்லை மனதில் அமைத்து கொண்டு எனது பெற்றோர்னதும் குருநாதருடைய பாதங்களை பணிந்து கப்பிட்டல் தொலைக்காட்சி நேயர்களை இறை வணக்கத்தினூடாக சந்திப்பதில் பெருமகள் அடைகின்றேன். நாம் இன்றைய சிந்தனையிலே கண்ணாடி என்ற ஒரு சிந்தனை பற்றி சிந்திக்கலாம் நினைக்கின்றேன். எங்களுடைய உலகியல் வாழ்க்கையிலே நாம் கண்ணாடிகளை பார்த்திருக்கின்றோம், பயன்படுத்துகின்றோம். இந்த கண்ணாடி தூய்மையானதாக இருக்கின்ற பொழுது ஒரு பக்கத்தில் இருக்கின்ற காட்சியை மறுபக்கத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அதிகமாக கடைகளிலே கண்ணாடி பொருத்தப்பட்ட கதவுகளையே போடுகின்றார்கள். உள்ளுக்கு என்ன இருக்கிறது என்பதை வெளியிலிருந்தே பார்க்கலாம். ஆனால் முகம் பார்க்குற கண்ணாடி அப்படியானதல்ல, அது ஒரு பக்கத்துக்கு எதொரு வகையான பூச்சி பூசப்பட்டிருக்கும். இதனால் எங்களுடைய முகம்தான் தெரியுமே தவிர மறுபக்கத்தில் இருப்பது நமக்கு தெரியாது. இந்த கண்ணாடியை போன்று நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த கண்ணாடி போன்று வாழ்வதென்றால் எப்படி என்று நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் நினைக்கின்றேன். ஒரு சன்னியாசி ஒருவர் பிச்சை எடுப்பதற்காக செல்கின்றார். செல்கின்ற பொழுது ஒரு வீட்டிற்கு சென்ற பொழுது அந்த வீடு மிகவும் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தது. இருந்தபொழுது அந்த சன்னியாசியை கண்ட அவர், அன்று அவருடைய வீட்டிலே கஞ்சி தான் இருந்தது, கேழ்வரகு கஞ்சி இருந்தது. எனவே அந்த கஞ்சியை அவர் மிக சந்தோஷமாக கொடுத்து, சுவாமி இதுதான் எங்களிடம் இருக்குது என்று கூறி அவருக்கு ஒப்படைத்தார். சுவாமி அவற்றை பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஒன்றை விளங்கிக் கொண்டார். அவன் வறுமையிலே இருக்கின்ற பொழுதும் இவ்வாறு தான தர்மங்களை செய்கின்றான். இவனுக்கு பெருமளவான பணம் கிடைக்குமா இருந்தால், சுள்ளம் இருக்குமா இருந்தால், இவன் நல்ல தான தர்மங்களை கூறுவனே செய்வானுடைய கருதி தன்னிடமிருந்த வழிபாட்டுக்குரிய தெய்வம் என்ற சிலை ஒன்றை அவன் ஒப்படைத்து, இதை நீ வைத்து வழிபாடு செய், உனக்கு எல்லா வகையான செல்வங்களும் கிடைக்கும், எல்லா வகையான தான தர்மங்களையும் செய்ய முடியும் என்று கூறிவிட்டு சென்றார். அதை பெற்றுக்கொண்ட அவன் அப்படியே சென்று இருந்தபொழுது அவர் சுவாமி குறிப்பிட்டது போன்றே அவனை அதை வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பித்துடனே அவனுக்கு செல்வம் வரத் தொடங்கியது, பணம் பெருகியது. இவ்வாறு பணம் பெருகிய பொழுது அவன் முன்னரை போன்றே தான தர்மங்களை செய்து வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு நல்ல வகையான விருந்து கொடுத்து உபசரித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். இதை அறிந்த சுவாமி அவர்கள் மகிழ்ச்சியாக காசிக்கு சென்று விட்டார். ஆனால் காசிக்கு சென்றதன் பின்னர் இவனுக்கு திரும்ப இந்த பணம் வர தொடங்க தன்னுடைய பழமையை மறந்து விட்டான். இப்பொழுது அவன் யோசிக்க வைக்க விட்டான், இந்த பணத்தை நான் செலவு செய்தனாலே பணம் போய்கொண்டிருக்கிறதே, வீடு கட்டுவதற்கு காசு காணாதே, கார் வாங்க காசு காணாதே என்று கவலைப்படத் தொடங்கிவிட்டான். எனவே பணம் வரவரத் தொடங்க அவனுடைய அந்த விருந்தோம்பல் தன்மை மெல்ல மெல்லமாக குறைவடையத் தொடங்கியது. இதை அறிந்த சுவாமி அவர்கள் உன்னை பார்ப்பதற்காக திரும்பவும் அந்த ஊருக்கு வந்தார். வந்தபொழுது இவன் சுவாமி வந்ததை கேள்விப்பட்டு, சுவாமி வந்து விட்டார், அந்த உருவத்தை திரும்பவும் கேட்டுவிட்டால் என்னுடைய பணமெல்லாம் போய்விடும் என்று சொல்லி கருதி அவன் சுவாமிக்கு முன்னாலே போய் தன்னுடைய பழைய உடுப்பை உடுத்து கொண்டு சென்று விட்டு சொன்னான், சுவாமி நான் முன்னர் போன்ற தான தர்மங்களை செய்கிறேன், நான் கண்ணாடி போல் வாழ்வதாக கூறிக்கொண்டான். அப்பொழுது சுவாமி கேட்டார், எந்த வகையான கண்ணாடி? நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று நீ உண்மையான தூய்மையான கண்ணாடியா அல்லது இந்த ஈயம் பூசப்பட்ட கண்ணாடி போல் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். இப்பொழுது அவனுக்கு விளங்கிக் கொண்டது, அவன் தான் செய்த தவறை விளங்கிக் கொண்டான். எனவே நான் வாழ்க்கையிலே தூய்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தூய்மையாக வாழ்வது என்பது நாம் பிறருக்கு பயன்படக்கூடிய எல்லோருடைய முகங்களையும் தெரியக்கூடிய கண்ணாடியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மக்களுக்கும் வருகின்ற துன்பங்களை தனக்கு வருகின்ற துன்பங்களாக கருதி வாழுகின்ற வாழ்க்கை முறை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எம்மை நாம் மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கின்ற கண்ணாடிகளாக வாழக்கூடாது. எனவே எமது குடும்பம் நான் மட்டும் வாழவும் சிந்தித்து கொண்டிருக்காமல் எமக்கு கிடைக்கின்ற செல்வம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லா மக்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்ற கண்ணாடியாக நாங்கள் வாழ கற்றுக்கொள்வதான் வாழ்க்கையிலே உயர்ந்த வாழ்க்கை என்பதை அந்த சன்னியாசி அவருக்கு உணர்த்தினான். அவன் வாழ்க்கையில் அவற்றை உணர்ந்தான். அதன் பிறகு அவன் சென்று கண்ணாடி போன்று எல்லோருக்கும் உதவுகின்ற, எல்லோரையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கின்ற வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு வழிகாட்டி உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தான். அதேபோல்தான் நாங்களும் எந்த கண்ணாடி என்பதை வாழ்க்கையில் சிந்தித்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற, மற்றவர்களை வாழ வைக்கின்ற கண்ணாடியாக வாழ்ந்து எல்லோரும் பயன்பட வாழுகின்ற வாழ்க்கை முறைதான் உயர்ந்த வாழ்க்கை என்று கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.